ஆமாணவர்களே நாம் படித்து கொண்டிருக்கின்ற விடயம் அப்பட்ட கிரீடா சமாஜியாக் இது உங்கள் தரம் பத்தில் உள்ள பாட புத்தகத்தில் உள்ள தரம் பத்து பாட புத்தகத்தில் உள்ள ஏழாவது பாடம் ஓபே தாய ஸ்ரீனிய டாத தேவன பசு சிங்கள பாசல் பிளபுத்தி அத்தணி பாடமு அப்பட்ட கிரீடா சமாஜியாக் அப்பட்ட என்று சொல்றது வந்து ஒரு சர்வநாம பதில் பெயர் சொல்லிட ஒரு வகை உரிமையை காட்டுகின்ற ஒரு வடிவம் அப்பட்ட பொசிஷன் போட்டு சொல்லுவாங்க

அந்த எக்காக்குண்டத்தை தான் அது திரிப்படைஞ்சு வாக்கு இந்த சொல்ல எழுதியிருப்பாங்க சேர்த்து ஒன்று என்று அர்த்தம் அக்குண்டா கழகம் ஒன்று கிரீடா சமாஜியா விளையாட்டு கழகம் ஒன்று அப்பட்ட கிரீடா சமாஜியார் எங்களுக்கு விளையாட்டு கழகம் ஒன்று ஒன்று என்பதுதான் இதனுடைய தமிழாக்கம் ஆக்கம் தேவைப்பட்ட எழுதி கொள்ளுங்க நீங்க எல்லாம் தமிழா எழுதாதீங்க எல்லாம் சிங்களத்தாலே புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க இப்ப நம்ம இன்னைக்கு ஒருமை பண்பை படிச்சோம் இந்த இக்க விட்டுடுங்க அது ஒரு தான் காட்டும் சமாஜ் என்று சொல்றது ஒன்று தானே ஏன் ஹல்கா என்னையும் போட வேண்டும் இப்படியே விட்டு விடலாமே ஒருமை பண்மை படிச்சோமே சமாஜைய ஒருமை சமாஜ பன்மை வடிவம் என்ன வரும் சொல்லுங்களை இப்படி வரும் சமாஜ மட்டும்தான் ஏ வராது ස නස් පන්නුවග ්‍රකට් මච් අල්ලක්ස ක්‍රීඩා සමාජය සුපර්ස්ක් ්‍රීඩා සමාජය ු ප්‍රස්නයි්‍රේස්‍රීඩා සමාජය සියලු ක්‍රීඩා සමාජය වේ දිකාවාසරට පැමිණෙන්න්න අපිනි සළුවම සියලු ක්‍රීඩා සමාජ එල්ලා විලියයාට කලහඟලඋන්න ද சொல்ළුවන් සියලු ්‍රීඩා සමාජයයේ ල්ඩ සොල මට ය පොඩ මටඟ ஏன் நிறைய கழகங்கள் அந்த போட்டிக்கு வந்திருக்கிறதால இங்கன்னா ஏ வந்து போட்டு விட்டா சரின்னு நீங்க நினைக்கலாம் ஏன் இருக்க போடுறாங்களா இப்படியான ஒரு வாக்கியத்தோட பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வாக்கியத்துல ஒரு தொகுதி வரும் பொழுது கட்டாயம் இருக்க போடணும் நீங்க ஹல்காயன போடணும் போட்டுதான் ஆகணும் அப்பதான் சரியாது அர்த்தம் உள்ளதா மாறும் இப்ப நீங்க சும்மா சொல்லக்குள்ள பாசல்லன்னு சொல்லலாம் பாசலனா பாட சார் எலது போகுது எப்படி எழுதுவீங்க பாசலையே இல்ல பாசலாக் இது பாசலன்றது ஒரு மேல் இதோட பன்மை என்ன அ ஹால்クリームடு படிச்சிருப்பீங்களே பாசர் இதெல்லாம் ஹால்クリームயால பண்ணியா heterod அந்த முறையைல மறந்துடாதீங்க இதுல ஏவ போட்றீங்கனா ஏ இத எழுதிருக்கேன்னா டிக்க போட போறேன் இப்ப என்று சும்மா எழுதக்குள்ள உங்களுக்கு அப்பே எங்களுடைய ஊரில் அழகான பாடசாலை ஒன்று இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு மொழிபெயர்ப்புக்கு வந்துடுது எப்படி எழுதுவீங்க அப்பேகமே லசன பாசல திபேண்டு எழுத எழுமா அபேகமே லசன பாசல் திபே அசலா திபேண்டு கட்டாயம் போடணும் பாடசாலை ஒன்று உள்ளது நீங்கள் வாக்குங்களுக்கு தமிழால் சொல்லி பாருங்க எங்கள் ஊரில் பாடசாலை இருக்கிறது என்ன பாடசாலை எத்தனை பாடசாலை ஒன்றும் காட்டு தெளி உரிமையா பன்மையாண்டு ஆகவே நீங்க கட்டாயம் தமிழ் எப்படி போடுவீங்க எங்களுடைய ஊரில் ஒரு பாடசாலை இருக்கின்றது உள்ளது அப்படின்னு சொல்லுவீங்க அது மாதிரி தான் சிங்களத்திலேயே அதுதான் இந்த கிள அர்த்தம் என்னன்னா ஒன்றுன்றது அர்த்தம் மறந்துடாதுங்க பாசலாக்குண்டா பாடசாலை ஒன்று மலாக்குண்டா பூ ஒன்று இப்போ தாக்குண்டா புத்தகம் ஒன்று கமாக்குண்டா ஊரன்று லம் ஏக்குண்டா பிள்ளை ஒன்று ஆசிரியர் ஒருவர் ஓகேயா சரி இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட தலைப்புல அந்த பாடத்துல கீழே கட்டாயம் சொல்லறிமுகம்ன்ற ஒரு பக்கம் இருக்கும் பச்சனமாக கணக்கு எடுக்கிறதுல உத்தரும் எக்ஸாமுக்கு அதுல பேஸ் பண்ணித்தான் அந்த பார்ட் ஒன் பேப்பர்களை தயாரிப்பாங்க வாச்சனமாலாவ சரியா அப்ப இத நீங்க எழுதி முதலாவது தலைப்பு போட்டுட்டு அது அடுத்த விடயமா முதல் பக்கத்துல இதை நீங்க எழுதி நான் ஒருத்தர் சொல்றேன் யார்கிட்டயாவது ஒருத்தர் கேப்பேன் ரெடி ஆயிருங்க லீவ் ஆகிராதீங்க கியான் நாம் சொல்கிறேன் கியான் நீ கவதாது எத்தினத்தில் சொல்வது கியான் சொல்ல நேரு நேரிடுவதில்லை சொல்ல கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க கிராம நலதாரி துமாட்டு கிராம சேவகருக்கு கியமோ சொல்வோம் சொல்லும் கியான்னு சொல்லுங்கள் கியானே சொல்வது கியாத்தி சொல்லும் போது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பகுதியை எழுதி கொள்ளுங்க நீங்க நினைக்கப்படாது இந்த பாட இந்த பாடத்தில் உள்ள கடினமான சொற்கள் இவைகள் மட்டும் நினைக்க கூடாது நீங்க இது தவிர இன்னும் கஷ்டமான சொற்கள் இதுல இருக்கலாம் அந்த பாடத்துல அதை என்ன செய்யுங்க முதல் பக்கத்தை நான் ஒதுக்க சொல்லிருக்கிறேன் வேறோடுக்குமில்ல அப்படியான கஷ்டமான சொற்கள் வருமா இருந்தா இதுக்கு கீழே நீங்க எழுதி கொண்டு போகலாம் ஏன்னா இது வந்து இந்த டீச்சிங் பேனல் இந்த புக் எழுதின பேனல் அந்த குலாம் அந்த குழு தீர்மானித்த சொற்கள் தான் இது கஷ்டம் நீங்களும் இன்னும் அதுல உள்ள கஷ்டமான சொற்கள் இருந்தால் எழுதி கொள்ளுங்க முதலாம் பக்கம் இரண்டாவது பக்கத்துல நீங்க இப்ப இதுக்கு இடம் எடுங்க பிள்ளைகளை எழுதின டைம் போகும் இரண்டாவது பக்கத்துல நீங்க போடுங்க தலை பொண்டு பெண்துறை விஸ்தரிக்கிறேன் சில பாடங்கள்ல இவ்வாறான படங்கள் வரும் இந்த இவ்வாறான படங்கள் தான் அநேகமா பரீட்சைக்கு வருவதுண்டு உண்டு இந்த படம் இதே படம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஓல விளக்கமுக்கு வந்து ஞாபகம் கையா போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஓல விளேக்சேமுக்கு வந்த படம் எத்தனாம் ஆண்டு படம் உலகளுக்கு வந்திருக்கு சொல்லுங்க தரம் பத்து பாட புத்தகத்துல உள்ள படம்தான் அங்க காட்சி விபரிப்புக்கும் இரண்டாவது வினாத்தாளில் இரண்டாவது கேள்வியா வருது வந்திருக்கு கட்டாய கேள்வி கட்டுரை முதலாவது இரண்டாவது பட இது ரெண்டும் கட்டாய கேள்விகள் அடுத்த அடுத்த கேள்விகள்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று கஷ்டம்னா இன்னொன்று செய்யலாம் ஓகே அப்ப இது இந்த மாதிரி எல்லா பாடங்கள் உள்ள படத்தில விபரிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப பின்துறை விஸ்தரி கிரீம்ண்டு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க இப்ப முதலாம் பக்கத்தை சொல்றது விட்டுடுங்க இரண்டாம் பக்கத்துல பின் துறை விஸ்திர கிரீம் இதை விபரிச்சு விட்டுட்டு அடுத்த விடியங்களுக்கு போகலாம் ஓகே பின்துற நீங்க சரி எழுதி கொள்ளுங்க சார்

சரி இப்ப இத காட்சி விபரப்பு பின்தூர விஸ்தரகிரி மீதி அப்படி கொந்தேசி ஹாத்தரகட்டை அட்டாத்விய யூத்ரி கர்ணு காரணம் பிரதான காரணம் ஹாத்தரக அப்படி அவதான யோக்து ஒரு காட்சியை விவரிக்கும் பொழுது நாம் நான்கு விடயங்களை பின்பற்றணும் மார்க்சி ஸ்கீம்ல எக்ஸாமுக்கு புள்ளிகள் எல்லாம் வழங்கப்பட்டது அதை வச்சுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இவ்வாறான படங்கள் ஒரு படம் தான் வரும் இந்த ஆமை முயலி மூடுற மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு பத்து படங்கள் மாதிரி த படங்களாக தர மாட்டாங்க ஒரு பிக்சர் கலெக்ஷன்ஸ் வராது ஒரு பிக்சர் தான் வரும் ஒரு படம் தான் வரும் இப்ப பின்தூரையா ஒருமை நீங்க படிச்சிருப்பீங்க அப்ப பின்தூரைய படம் படம் உண்டு ஒரு படம் அப்ப நிறைய படங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க பண்மையில ஏவ விடணும்னு சொன்னேன் அப்ப பித்தூரண்டு வரும் அதெல்லாம் கொள்ளணும் இப்ப இந்த ஒரு படம் வரும் பொழுது வர்த்தமான கால எதி விஸ்தரகல யுதொழி வர்த்தமான கால நிகழ்காலத்துல நீங்க இதை விபரிக்கணும் அது மிக முக்கியமான விடயம் இறந்த காலத்திலயோ எதிர்காலத்திலேயோ விபரிக்கிறது இல்லை ஆகவே வாக்கிய அமைப்பு என்ன காலத்தை தழுவியதாக இருக்கும் வாக்கிய நிர்மாணிய வர்த்தமான காலத் வாக்கிய வியுது பலமினி கோந்தேசிய பூத்தையா முதலாவது நிபந்தனை தான் அது நிகழ்காலத்திலேயே விருக்கணும்

கூடினது எவ்வளவும் வரலாம் அது உங்களோட திறமை பொறுத்தது நாளுக்கு குறைஞ்சா மார்க்ஸ் குறைஞ்சிருக்கும் சரி அடுத்த விடயம் அந்த மார்க்ஸ் குறையாமைக்கு எழுத வரணும்னா என்ன செய்யணும் அக்ஸரவரதின் அக்குரு வரதின் எழுத்து பிள்ளைகள் அற்ற விடயங்கள் இருக்கணும் உங்களோட எல்லா வருஷமும் ஓலவர் பேப்பர் திருத்தக்குள்ள இதான் அந்த பெனல் சொல்றது இப்படி இருந்தால் குறையுங்கண்டுவாங்க அப்ப எழுத்து பிழைகள் இந்த வாக்கியத்துல என்ன செய்வாங்க அதை ரவுண்ட் பண்ணுவாங்க ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அஞ்சு வாக்கியங்களில் உள்ள நிறைய புள்ளிகளை குறைச்சு விட்ருவாங்க நஷ்டம் தானே சரி அடுத்தது வந்து வியாக்கரணம் வேறதே இலக்கண பிழைகள் இருந்தால் அதை ரவுண்ட் பண்ணுவாங்க மேகி பெருமிலமாய் ஹாத்தர தினேக் இன்னவா சிட்டின வாண்டா வாக்கியம் சரி மேகி பெருமிலமாய் ஹாத்தர தினக் சிட்டின வா வாழ முடிச்சிருக்கிறீங்க வாக்கியம் சரி ரெண்டு புள்ளி தான் ஒரு வாக்கியம் சரியான கம்ப்ளீட் ஆனா முற்றுப்புள்ளி அளவிக்கப்பட்டிருந்தா முற்றுப்புள்ளி இல்லாட்டி அஞ்சுக்கு ரவுண்ட் பண்ணி அதுக்கும் ஒரு புள்ளியை குறைச்சிருவாங்க எல்லாரும் நினைக்கிறேன் இந்த படவி ஏசி ஏசிண்டு நிறைய மார்க்ஸ் அடிச்சு பட்டு போற பகுதியும் இதுதான் நிறைய மார்க்ஸ் அள்ளிவாரதும் இதுதான் நல்ல இந்த விஷயங்களை கவனிங்க அப்ப முற்றுப்புள்ளியோட சரி எழுதிட்டீங்க மிக பெருமிழம் அத்திரத்தின கிண்ண வாண்டு எழுதி இருக்கிறீங்க ஆனா ரெண்டு புள்ளியில ஒரு புள்ளி தான் புள்ளிதான் என்ன காரணம் யாராவது சொல்லுங்க என்ன பிளண்டா வா இது எல்லாம் பேச்சு வழக்கு பேச்சு வழக்குல எழுதினா ஒரு புள்ளி தான் கிடைக்கும் நீங்க யார இப்ப இலக்கண வழக்குல சரியான வாக்கிய அமைப்பு சரி எழுதலாம் மிகி பெருமிழமாய் ஹத்திரதினை சிட்டி தீ தீல முடிச்சா மட்டும்தான் அதுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும் தீல முடிக்கணும் என்ன காரணம் எழுவாய் லமாயின்றது இரண்டு நான்கு பேர்ன்றது பயனிலை பிராணவாச்சி பகுவச்சன எழுவாய் வந்து உயிர் உள்ள பன்மை வடிவத்தை காட்டும் பொழுது பயனிலை தீல முடியும் நம்ம லேட்டா படிக்கலாம் இப்ப பேருசை யோசிக்க தேவையில்லை ஆகவே அந்த இலக்கண முறைப்படி நீங்க சரியா எழுதணும் எழுத்துக்கள் சரியாயிரும் இல்லாமடா இந்த லமைய போட்டு எழுதி நீங்கண்டா சரி வருமா எப்படி எழுதணும் ஆஹ் அந்த குக்குளாலாயண்ண மூர்த்த ஜாயனைய போட்டு எழுதணும் அப்ப இந்த லைனை போட அது ரவுண்ட் பண்ணுவாங்க ஒரு புள்ளியை குறைக்க மாட்டாங்க அதுல நேரம் ரெண்டு மூணு அப்படி ஏ பிள்ளையாயிருந்தா ஒரு புள்ளிய குறைச்சுட்டுருவாங்க ஓகேயா ரைட் உங்களோட தான் திருத்துவாங்க அப்படி எல்லா புள்ளியும் குறைக்கிறது இல்ல அப்படி குறைச்சா யாரும் ஆக போறதும் இல்லை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணித்தான் செய்வாங்க உங்களோட பக்கத்துல இருப்பாங்க நீங்க கொஞ்சம் தப்பி கொள்ளணும் சாரி இப்ப நான் எழுதினா டைம் போகும் நான் இப்ப உங்களுக்கு அந்த எங்க புக் கான்சர்ஸ்லயே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணலாம் இது இப்படி கலர்ல வரும் தான் என்ன காரணம் கலர்ஸ்ல தகுந்தா நல்ல அழகா இருக்கும் நானே இப்பவே பரீட்சை திணைக்கெல்லாம் கடன்ல ஓடுதான் கலர்லயும் தந்தா அவ்வளவுதான் சீனா இந்தியா அமெரிக்கா இந்த என்னது சோமாலி இருந்தெல்லாம் கடன் வாங்க வேண்டி வரும் அதனால தான் கலசில் எடுக்கிறது கோஸ்ட் கூட செலவு கூட அதனால இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நமக்கு பேப்பர் வந்து கொண்டு இருக்கு ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் இங்கிலாந்து எல்லாம் கலஸ்ல தான் பேப்பர் வரும் பரவாயில்ல நம்ம இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தாலும் தெளிவாக தெரியும் தெரியும் தானே நான் மாற்றிட்டேன் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாத்திட்டேன் இப்படி வரும் தான் வந்துச்சு இதே படம் தான் வந்துருச்சு ரைட் ஓகே இப்படி வந்தா அந்த படத்தை ஃபெஸ்ட்டுக்கு நீங்க என்ன படம் குறிப்பிடணும் அதுக்கு பிறகு உயிர் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இரண்டாவது மூன்றாவது வாக்கியங்கள்ல யாருக்கு உயிர் உள்ளவர்கள் எல்லாம் விட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் என்ன செய்யறது ஆஹ் அப்படின்னு எழுதிருவாங்க தென்னை மரம் ஒன்று தூரை தூரத்தை தெரிகின்றது தெரிகின்றன அப்படின்னு எழுதி விட்டுருவாங்க அது சரி பிள்ளை நான் சொல்ல இல்லை இந்த உயிருள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்ம எல்லாம் உள்ளவர்கள் தானே நம்ம நம்மளை கவனிக்காட்டி யாரு கவனிக்கிறது அதுக்கு பிறகு நீரை பத்தி எழுதுங்க அங்கால உள்ள இந்த சூழலை பற்றி எழுதலாம் ஒற்றை பனமரம் இரட்டை பனமரமா தென்னை மரமா அதை எழுதலாம் ஆஹ் சாரி அப்ப இது என்ன காட்சின்றது முதலாவது குறிப்பிடணும் கடைசி வாக்கியத்துல இது எவ்வளவு அழகான படமா அற்புதமான படமான்றது உங்களோட அந்த படத்தை விவரிக்கிறவரவங்களோட கருத்து என்ன அதை நீங்க சொல்லலாம் கடைசிக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம் மேய்தா லசனு மானரம் பாரிசரக்கு இது மனதை கவரக்கூடிய ஒரு சூழலாக உண்டு சொல்லி கொடுத்தா நம்மட பயப்புல என்ன செஞ்சிக்கிறாரு வீதி விபத்தொண்டு வந்த நேரம் அங்க பாய் கொண்டு வந்து முட்டி வயோதிபர் வந்து அப்படியே பாசாரி கடவுள வந்து முட்ட முட்டி அப்படி வீழ்ந்திருக்கிறார் இரத்த கரையா இந்த டைம்ல நமக்கு எழுத இல்லமா கடைசி வாக்கியத்தை மே மனரம் சுந்தரலாசனை தார்ஷினியாக்கு என்று இது அழகிய மனதை கவரக்கூடிய காட்சின்னு எழுதலாமா ஒரு ஒரு நாளும் எழுத முடியாது அப்ப அந்த துக்க மன எப்படி எழுதணும் மேய்தா துபர அவஸ்தாவுக்கு தார்ஷினிக்கு இதை இது மிக மனதை நிகழ வைக்கும் காட்சியாகும் துக்கமான ஒரு காட்சியாகும் எழுதணும் எல்லா படம ஒண்டில் சந்தோசமாவரும் அல துக்கமாவரம். அ அந்த ரெண்டு விசதனிங்க கடைசிக்கு ஞாவேச்சு கொொள்ளும். அந்த வாக்கத்துல ரெண்டுபிலிிய சொல்லிட்டு அடுத்துருக்கம். சரி. இப்ப அந்த படத்த ச்சாய் பிடிவரும். මෙ லாமொன் விவேக்கව யாම් කතාபහக்கேදන දර්ශனைයක්. இது. விவேக்னா இது பிள்ளைகள் ஓய்வு நேரத்தில் ஏதோ கதைக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது அல்லது இந்த ஓய்வு நேரத்தில் போட அமைக்க உங்களுக்கு இப்படி போடவும் சுலமா கொஞ்சம் குறைக்கிற கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது கொஞ்சம் மேய லமாய் யாம் கதாபகை எதிர்ப்பு தரிசனையாக்கு அப்படின்னு எழுதி கொள்ளலாம் இது பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியாகும் ஆகும் பாருங்க சுதந்திரமா பேசி கொண்டு இருக்கிறாங்க என்ன ஒரு நிமிஷம் இருக்கீங்க இதை மாத்திரன் மேயா சரியா இப்படி எழுதி கொள்ளுங்க மேயா லமாய் லமாயின் எழுதுவோம் சரி இப்ப பாருங்க இது இந்த இது அது இது இங்கு இந்த படத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சொற்கள் பிரவேச சொல்லுவாங்க அதாவது இந்த படத்தையும் உங்களோட வாக்கியத்தை இணைக்கிற சொற்கள் மேயா இது கதாபாக்க எதுன்னு தார்ஷனியாக்குவே இது பிள்ளைகள் ஏதோ ஒரு சம்பாசனையில் உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காட்சியாகும் ஓகேதானே சரி ரெண்டாவது மிகி பெருமின் பேர் நான்கு பேர் உங்களுக்கு தெரியும்னா ஒருத்தர் இரண்டு பேர் திதெனெக் துந்தெனக்கு சொல்லுவாங்க அல்லது திதெனக்குனா

இது எழுத்தில் எழுது இலக்கணத்தில் எழுது தாள் ஓகேயா அப்ப இந்த எழுவாய் வந்து பாருங்க முறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நான்கு பிள்ளைகள் பன்மை முடிக்கணும் ஓகேயா சரி மூன்றாவது வாக்கியம் மிகு எக் பிரிமில் அமேக் இங்கு ஒரு ஆண் பிள்ளை முஸ்லிம் ஜாதி கே எக் பெருமில் அமைக் இங்க பாருங்க ஒரு ஆண் பிள்ளை முஸ்லீம் இனத்தவர் என்று சொல்லியிருக்கு என்ன காரணம் அவர் தொப்பி போட்டிருக்கிறார் தலையில அவங்களுடைய சம்பிரதாயம் அவங்களுடைய சாரித்திரபடி அவங்க அவர் தொப்பி போட்டிருக்கிறார் அதுக்கு அதனால முஸ்லீம் ஒருத்தரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதை எதை பாக்குறீங்க அதை எழுதுங்க அடுத்து நான்கு ஜாத்தியே சமகிய அப்படின்னா இன ஒற்றுமையை பெண்ணும் கராய் இன ஒற்றுமையை இந்த சிறுவர் உலகத்தினூடாக காட்டப்படுகின்றது பாருங்க இன ஒற்றுமையை சிறுவர் உலகம் நமக்கு காட்டுது இவங்க பெருசாக வயதானதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சிறுவர்களாயிருக்கும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அந்த அது ஒரு ஒரு உலகம் சிறுவர் உலகம் சிறுவர் உலகம் அந்த இன ஒற்றுமையை காட்டுதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி வாக்கியம் முக்கியம் நாட்டுக்கு தேர்வு ஐந்தாவது வாக்கியம் மெஹி அவட்ட பாரிசரே இதா மணரா சுந்தர தர்ஷினிக்கு இங்கு சுற்றுப்புற காட்சியோ மனதை கவரக்கூடிய ஆஹ் முறையில் அழகாக இருக்கின்றது இன்னும் எழுதலாம் ஆசன்னியா இங்கு கூலம் ஒன்றை குளம் நினைக்கிறேன் ஆறு இல்லையா மரம் இல்லாம இருக்க கூலம் ஒன்றை காணக்கூடியதாக இருக்கிறது வெவ் ஹா ஐவுரைங் விலட்டைஹா ஐவுரைங் ஹோல்காஸ் திபே இந்த குளத்துக்கு அங்கால தூரத்தை இரண்டு தென்னை மரங்களும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு உங்களுக்கு அந்த நீங்க பாக்குற அந்த கோணத்துல உள்ள விடயங்களை வாக்கிய அமைப்புல சரியா சரியா பிள்ளைலே சரி இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க பிறகு எழுதுங்க பிறகு உங்களோட டைம் தான் இப்ப இது என்ற டைம் அதுக்கு உங்களோட டைம் நீங்க எழுதணும் பாடமாக்கணும் படிக்கணும் அதை செஞ்சு கொள்ளணும் ஓகேயா சரி சரி இப்ப பாடத்துக்கு போவோம் ரைட் இப்ப யாரு வாசிக்கிறீங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் யாராவது விரும்பி முன் வரலாம் சார் மித்ரா விரும்புவாரது அல்லது சிங்க பெண்ணு யாருன்னு பாப்போம் யார் வாரீங்க சார் மித்ரா ஆ ரைட் இட் வாசிங்க ஓகே அப்பட கிரீடா சமாஜயக் உதார ரகு நவாஸ் ஹா அலெக்ஸ் எகம கமே யாலுவா சரி இந்த உதாரன்றவர் உதாரன்ற ஒரு சிறுவண்டு பேர் ஆண் சிறுவண்டு பேர் ரகுவும் அப்படித்தான் உதாரண சிங்கள சிறுவன் ஒருத்தர் பேர் என்ன ரகுன்றது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் பேர் நவாஸ்ன்றது இஸ்லாமிய மதத்துல உள்ள ஒருத்தர் பேர் ஓகே ஹா எலெக்ஸ் எலெக்ஸ்டா கிறிஸ்தவ மதத்தை தழுவி ஒருத்தர் பாருங்க அப்ப எல்லா மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு சிறுவர்கள் எடுத்திருக்கிறாங்க அது இன ஒற்றுமையைத்தான் இந்த மொழி வளர்க்கணுன்றத இந்த பாட புத்தகம் வலியுறுத்துது அதை விளங்கிக்கொள்ளீங்க அப்ப இந்த நாலு பேர் வைக்கம காமே ஆளுவோ அப்ப ஒரே ஊர்ல உள்ள தோழர்கள் நண்பர்கள் தான் இவர்கள் எல்லாம் ஓகே மே ஆய வேல வெவ அங்க வெவன் அவங்களுக்கு தெரியும் குளம் குளத்துக்கு ஒத்த கருத்து வில அது நான் கிழமை கிழமைத்தாரன் இப்ப டைம் போகும் நோத்தகரத்திற்கு தருவே நோக்கியா சரி அப்ப இந்த நபர் இவர்கள் மே ஆயண்டா இவர்கள் வேவலாங்கண்டா குளத்த அருகே லாங்கண்டா அருகே வெலே வெலேண்டா ஒத்தகரத்திற்கு ஒருமை பான்மை வந்துட்டேன்டா வேலாண்டா வயல் அட பான்மை வென்று இப்ப இவங்க என்ன செய்யறாங்க குளத்து அருகே உள்ள விலை வயல்ல செல்லம் கிரணமா விளையாடுகிறார்கள் இந்த கிரணமான்றது இந்த பாட புத்தகத்துல அந்த விடயங்கள் எல்லாம் இன்னும் மொழியில் எழுதப்பட்டிருக்கு இலக்கண முறைய தழுவியா அல்லது பேச்சு வழக்கு தழுவியா பேச்சு பேச்சு வழக்க தழுவிதான் இது ஏன்னா உங்களுக்கு அது விளங்கக்கூடிய ஒரு முறையில் இருக்கணுன்றதுக்கான அப்படி எழுதியிருக்கிறாங்க இது இலக்கணத்தில் எழுதியிருந்தா எப்படி வரும் யாராவது சொல்லுங்க மேயாய வெவலாங்க செல்லாம் நிகழ்காலம்தான் வாக்கிய தான் சொல்லுங்க மே ஆய வெவலாங்க செல்லாம் வருமா கிரத்தீண்டு வருமா தீவரம் என்ன காரணம்ண்டா அங்கு இவர்கள் சொல்லும் பொழுது பண்மைதான பிள்ளைகளே மேயாய இங்க குளம் இல்ல எழுவாய் இந்த இவர்கள் அப்ப அவரே விளையாடுகிற அக்கள் முடிப்பீங்களே தாமுல்ல கல் விளையாடுகின்ற திபுனி நெனா திபுணி நெம்புருவேட காலையட்ட கொம்புரு இந்த வெலைன்றது எல்லாம் உத்த கருத்தை அடுத்த கலையும் படிப்போம் இந்த கொம்புருவேட காலேட்டு வயல் வேலை செய்கின்ற காலத்துல செல்லம் கிராணி செல்லம் கரான்னு விளையாடுவதற்கு செல்லம் கரண்டா விளையாடுவதற்கு தேனாகி புனீன இடம் ஒன்றோ இருக்கவில்லை அப்ப இதுதான் வெயில் காலங்கள்ல இந்த அறுவடை செஞ்சதுக்கு பிறகு அந்த வயல் விளையாடுவாங்க கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாங்க நாங்க எல்லாம் விளையாடி இருக்கிறோம் அந்த காலத்துல இப்ப எங்கெல்லாம் டைம் கிளாஸும் அது மீதும் அப்ப இந்த வயல் வேளாண்மை செய்கின்ற நெல் வேளாண்மை செய்கின்றது வயல் வேலை செய்கின்ற காலங்கள்ல விளையாட இடம் இல்லையா இவங்களுக்கு பாவம் அப்புறம் எதா கோவியோ கும்புரு வேட்ட ஆ எதா கோவியோ கும்புரு வேட்ட அப்ப இவங்க வயல் வேலை செய்யற டைம்ல வந்து இவங்களுக்கு விளையாட இடம் இல்லையாம் அன்று விவசாயிகள் வயல் வேலை செய்கின்ற நாளாம் வயல் வேலை செய்கிறார்கள் அன்று அப்புறம் யாழுவோ வரல் அங்க கத்தா கர கர சிட்டியா அப்ப வயல் வேலை செய்யறாங்க விளையாட இடம் இல்ல இப்ப ரகு வந்துட்டாரு உதார வந்துட்டாரு நவாஸ் வந்துட்டாரு அலெக்ஸும் வந்துட்டாரு இடமும் இல்லை அவங்க நாலு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் பலம்பரைக்கும் போனாங்களா இல்ல அந்த குலத்தருகே போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் கதா கிறக்குற சிட்டியா பேசி பேசி கொண்டிருந்தார்களாம் சும்மா பேசிக்கொண்டிருந்தார்களாம் எப்படி பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்னொருத்தர்ட்ட கேட்டு பார்ப்போம் மித்ரா தேங்க்ஸ் ஒவ்வொரு கூட கிஸ்தூதி மித்ரா மித்ராக்கு நன்றிகள் நல்லா வாசித்தாங்க இன்னொருத்தரும் ட்ரை பண்ணலாம் என்ன எப்படி பேசி கொண்டு இருக்கிறாங்கன்றத நீங்க பேசலாம் இப்ப பாய்ஸ் ஒன்று வந்தா நல்லா இங்க பாய் ஒன்று ஜார் ஜசீல் வாங்க Namaste.

விளையாட்டு கழகம் ஒன்று இருந்தால் நல்லதல்லவா நல்லா இருந்திருக்குமே நமக்கு ஒரு விளையாட்டு கழகம் இருந்தால் நல்லா இருக்குமே எங்கேயாவது ஒரு விளையாடுறதுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆன ஒரு கிரவுண்ட அந்த விளையாட்டு கழகம் தங்களுக்குள்ள தக்க வச்சிருக்கும் அதுல விளையாடலாம் வயல் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் அதுல விளையாடலாம் எங்களுக்கு ஒரு விளையாட்டு கழகம் இருந்தால் நல்லதல்லவா உதாரமே சேக்கிய மீன் உதாரன்றவர் தான் இப்படி சொல்லி இருக்கிறாரு ஆஹ் மச்சா நவாஸ் நமக்கு ஒரு விளையாட்டு கழகம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அல்லவா அப்படின்னு சொல்லி கொண்டு ගලක්ුයිඳගත්තාද කල්ක මෙලලබොයි අපේ අමරදාාර උදාර අප එතකොට අපිට හැමදාම සිෙල්ලම් කරන්න පුළුවන් නව කියනු ඇසුු එට අප සුන්නධනය අපට ස්ත්‍රීඩා සමාජයක් තිබුණ හඋදයි නේද ප්‍රීස්லிட்டு அவரே அவரை சொல்றாரு உதார சொல்றாரு எத்துக்கோட்டை அப்படி இருந்தா அப்படி ஹெமதாம செல்லம் கிரணப்படுவாங்க அப்படி இருக்கு மாதிரி இருந்தா அப்படி இருந்திருந்தா நமக்கு எப்பவுமே விளையாட அஹ் முடிந்திருக்கும் எப்பொழுதும் நமக்கு எப்பவுமே விளையாட முடிந்து இருக்கும் நவாஸ் கியனும் யசுனா நவாஸ் சொல்றது கேட்டுச்சான் ஓ அப்படி இருந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் விளையாட இருந்துச்சு எப்பவுமே அப்படின்னு நவாஸ் சொல்றது கேட்டுச்சான் யசுனான்ண்டா கேட்டதான் நான் சொன்னது கேட்டிடிச்சு அப்புறம் அப்பி கிரீடா சமாஜயக் பிஹிட்டுவா கணிமு ரகு இத சதுட்டிங் கீவா அப்பி கிரீடா சமாஜயக் பிஹிட்டுவா கணிமு நாங்களோ நாங்க ஒரு விளையாட்டு கலஹத்த ரைட் அப்ப நாங்களும் ஒரு விளையாட்டு கலஹத்தை ஆரம்பி ஆரம்பிப்போம் நாங்க ஒரு விளையாட்டு கழகத்தை பிகிட்டு வாக்கு அணிவோம் அமைத்துக் கொள்வோம் என்று ரகுதா சாத்துட்டின் கியுவா ரகு மிகவும் சந்தோஷமாக சொன்னார் கியுவான்றது வந்து எழுத்து வழக்கு இறந்த கால வாக்கியம் இதை வந்து இலக்கண ரீதியா முடிக்கிறடா இப்படி முடிக்கலாம் யாராவது சொல்லுங்க ரகு இதா சாத்துட்டின் நான் மூடு விட சொல்றேன் ரகு சாத்துட்டின் கிவேயா எது எதுவரும் ஆனா இது ரகு இலாமிக்கு ரகு ரெண்டு மூணு பேரும் இதுல வந்து ரகு இலாமிக்கு ஒரு பெண் பால் வந்திருந்தா ராதா சீதாண்டு வந்திருந்தா எப்படி முடிஞ்சிருக்கும் வெரி குட் உங்களுக்கு தெரியுமா விஷயம் ஓகே அப்ப ரகு வந்து மிகவும் சந்தோஷமா சொன்னார் நாம் ஒரு கிரீடா விளையாட்டு கழகத்தை அமைச்சு கொள்வோம் ஓகேயா ரைட் அப்புறம் முலிம்ம அப்பி அப்பி யாழு வந்துட்டு பிரஜா சாலாவட்ட என்ன கியமு முலின்ம முதன் முதல்ல அப்பி நாங்க அப்பே யாழு வந்துட்டு எங்களுடைய நண்பர்களுக்கு பிரஜா சாலாவட்டு அப்படின்னா பிரஜா வண்டா சன சமூகம் ஜன ஜனங்கள் ஜனசமூகம் மக்கள் சமூகம் அதுக்கு சன சமூக மண்டபத்துக்கு ஜன சமூக மண்டபத்துக்கு அப்படின்னா ஊர்ல இருக்கும் பொதுவான அப்படி பொதுவான கட்டடம் ஆஹ் சன சமூக மண்டப நிலையத்தில் மண்டபத்துக்கு என்ன வர சொல்லுவோம் அப்புறம் வெவ உதார ஆ நான் வெவ பகலையாள்னா குளத்துக்கு கீழ்ப்புறம் அங்காளப்புறத்துல இருக்கிற பகுதியில் உள்ளவங்களுக்கு சொல்றேன் உதார கீவைய உதார அப்படி சொன்னார் நான் குளத்துக்கு கீழ்ப்புறமாக உள்ள அங்கால பக்கத்துல உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் அப்புறம் ரைட் இதை வந்து அழகான முறையில் இந்த இலக்கண முறையில் முடிச்சிருக்கிறாங்க ஆஹ் கலா பிசு கருவாண்டு முடிக்காமிக்கி கிளையாண்டு இலக்கணத்தில் முடிச்சிருக்கிறாங்க என்னமோ தெரியலை ஆஹ் இடக்கடை நல்ல விஷயம் செய்கிறாங்க செய்யறாங்க அதுக்கு பிறகு நல்லதுன்னு சொல்லிட்டு மம காந்தை வாத்தி ஆகிட்ட கேட்கனா காந்தை வாத்தி காந்தை வாத்தேன்னா அந்த மலை ஆஹ் மலைப்பகுதி இருக்குதானே கல்லு மலை மலைப்பகுதிக்கு அந்த மலை தோட்டத்துல அந்த மலை கல்மலை சார்ந்த அந்த இடங்கள் உள்ள தோட்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு நண்பர்களுக்கு ஆகிட்ட கியண்ணாம் அந்த அவர்களுக்கு நான் சொல்றேன் சரி மலை தோட்டத்த பகுதியில் உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் ஏய் கியமீன் அப்படி சொல்லிக்கொண்டு ரகு ரகு வந்து அங்கதான் இருக்கிறார் அப்ப அப்படி சொல்லிக்கொண்டு ரகு என்ன செய்தார் வெவட்ட கல் கேட்டையா விசிக்கலேய ஒரு கல் எடுத்து வீசினானா தண்ணிக்குள்ள அந்த குளத்துக்குள்ள சின்ன பிள்ளைகள் தானே என்ன கல்லோண்டி எடுத்து ஏ லே ஏல முடிஞ்சிருக்கு கலோ என்று முடிஞ்சிருந்தாங்கன பண் வந்திருக்கணும் ரகு மட்டும் இருக்கிறதால கிளே என்று வந்திருக்குது இருக்குது ரகு போதிலாங்கின ராதா வந்திருந்தா கலா என்று வந்திருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் இதுகளையும் பார்த்து கொண்டு போவோம் நமக்கு இன்னும் சுலபமா விளங்கக்கூடியதா இருக்கும் ஆஹ் சரி வாசிங்

அதாவது அப்படி தான் விழுந்து அந்த நீரலை அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த நண்பர்களுக்கு எப்ப வர சொல்றது என்ன கியமோ ஆஹ் லபன எரிதா அடுத்த ஞாயிறு உதய தகைய காலை பத்து மணிக்கு என்ன கியமோ வர சொல்லுவோம் ஓகே ஜாத் ஜாசி எல்லா ஸ்தூதி பட்ட நல்லா வாசிச்சிங்க நன்றிகள் ரைட் இன்னும் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் வாங்க ஆயிஷா யும்னா, பிக்ரா யார் வாரிங்க சரி நான் வாசிக்கிறேன் குய்கா முடிஞ்சிடும் ஹொந்தாய் உதார ஏயா எட்டக்கியான் கவது அது நல்லது உதார அவர்களுக்கு எப்போது நாம சொல்றது நாங்க சொல்றது எலெக்ஸ் அதை நாம் கியான்ன வேணே எலெக்ஸ் இன்னைக்காண்டா சொல்ல முடியாது ஹெட்ட எட்டக்கியமோ நாளைக்கு சொல்லுவோம் உங்களுக்கு அப்பி தருண சேவா நிலதாரித்து மாட்டார் நாங்கள் தருண சேவா நிலதாரின்றது யாரு பிள்ளைகளே இப்ப தருணன்றது யாராவது சொல்லுங்க அந்த தருணாண்டா என்ன தருணண்டா என்ன தருணையாண்டா என்ன நம்ம படிக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் யாள முடியுது தருணையாண்டா யாரு தருணாண்டா யாரு தருணாண்டா இடமா சார் தருணையாண்டா வாலிபர் ஒருத்தர் தருணன்றது வாலிபர்கள் அப்படின்னு அர்த்தம் தருண தருணை சேவாரித்து மாட்டோம்னா வாலிபர்கள் சேவைகள் சங்கம் வாலிபர் சேவை சங்கம் இளைஞர்கள் சங்கம்னு சொல்லுவாங்க அதுதான் அது அப்ப இளைஞர் சேவை சங்கத்தினுடைய சங்க நிலதாரி சங்கத்தினுடைய அந்த அதிகாரிக்கும் அப்புறம் கிராம நிலதாரி துமாட்ட அப்படின்னா கிராம உத்தியோகத்தருக்கும் கியமும் சொல்லுவோம் பிரதேசியே பிரதேச லேக்குமாட்ட கியலா கிரீடா பீட்டணியூ சகஸ்கர்லா தேவி பாருங்க இவங்க எப்படி செய்யறாங்க இந்த விஷயத்த அப்ப அவர்கள் அப்படின்னா தருண சேவா நிலதாரியம் கிராம சேவா நிலதாரி அவங்க சேர்ந்து யால பிரதேசிய சாரி பிராதேசிய லேக்கவுத்துமா அவங்க பிராதேசிய லேக்கவுத்துமா அப்படின்னா பிரதேச செயலாளர் அவருக்கு சொல்லி எல்லா இதுல பிரதேச செயலாளர் இருக்கும் என்ன அப்ப அந்த பிரதேச செயலாளருக்கு சொல்லி கிரீடா பிட்டணிய கூத் கிரீடா பிட்டணிய கூத்துனா விளையாட்டு மைதானம் ஒன்றும் சகஸ்கர்லா தேவி ஒரு ஏற்பாடு செய்து தருவார்கள் ரைட் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் விளையாட்டு காலங்கள் அமைக்கிறது அப்புறம் அப்புறம் என்ன நடக்குதுன்னா எலெக்ஸ் தடி அதிர்ஷ்டானியன் கியேயா இந்த எலெக்ஸ் வந்து அதிஷ்டானியன் மிகவுமே